ஹலோ கேமர்ஸ், எல்லாருமே அவெஞ்சர்ஸ் பீட்டா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த கேமை விளையாட உள்ளே போகிறப்ப உங்களுக்கு கரண்ட்லி அனேபிள் டு கனெக்ட் டு ஸ்கொயர் எனிக்ஸ் சர்வர், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்ற இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிருக்கும். எதனால் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது, நம்ம என்ன பண்ணால் இந்த கேமை விளையாட முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஸ்ரீராம், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ். கேமிங் வேர்ல்டில் நடக்கக்கூடிய நியூஸ், அன்பாக்சிங், கேம் பிளேஸ் இதெல்லாம் நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கேம் எதனால் ஸ்கொயர் எனிக்ஸ் சர்வரோட கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, அவெஞ்சர்ஸ் பீட்டா வெர்ஷன் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸை வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு மார்வல் அவெஞ்சர்ஸ் பீட்டா வெர்ஷன் PS4, எக்ஸ்பாக்ஸ் ஒன் அண்ட் PC இந்த மூணு பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிள் இருக்குது. அவெஞ்சர்ஸ் பீட்டா வெர்ஷன் August 7th to 9th ப்ளே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் ப்ரீ ஆர்டர் பண்ணுற கேமர்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி 14th to 16th PS4 பிளாட்ஃபார்மில் ஓப்பன் சோர்ஸாகவே அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீ ஆர்டர் பண்ணாமல் டைரெக்டாகவே நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் அண்ட் PC-ல 14th and 16th விளையாடணும்னா கேமை ப்ரீ ஆர்டர் பண்ணணும். அதே மாதிரி August 21 to 23 எக்ஸ்பாக்ஸ், PS4 அண்ட் PC இது மூணுத்துக்குமே ஓப்பன் பீட்டாவாக அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் நீ சொல்கிற டேட்டில் தான் நாங்கள் கேமை டவுன்லோட் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களால் அந்த கேமை விளையாட முடியல அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான ஆன்சர் இதோ. மார்வல் அவெஞ்சர்ஸோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜிலிருந்து கலெக்ட் பண்ண ட்வீட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதாவது மார்வல் அவெஞ்சர்ஸ் ப்ரீ ஆர்டர் பீட்டா வெர்ஷன் PS4க்கு Friday 9 PM தான் ஓப்பன் ஆகும். இதை வச்சு பார்க்குறப்ப எல்லா பீட்டா வெர்ஷனுமே அந்தந்த டேட்டில் இருக்கக்கூடிய 9 PM-க்கு தான் ஓப்பன் ஆகும். இந்த ட்வீட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அரவுண்ட் 9 PM அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் 9 மணிக்கு பிஃபோர் 1 ஹவரும் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை ஆஃப்டர் 1 ஹவராகவும் ஸ்டார்ட் ஆகலாம். அதே மாதிரி இந்த கேமை நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து, நிறைய டைம் ஜோன்ஸ்லேருந்து நிறைய பேர் சேம் அந்த 9 PM-க்கு லாகின் பண்ணுவாங்க. ஸோ சர்வர் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இல்லைன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் லாகின் பண்ண ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு லாகின் ஆகிடும். பீட்டா வெர்ஷன் ப்ளே பண்ணக்கூடிய கேமர்ஸ்க்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். அதில் சில டவுட்ஸ்க்கான க்வெஷ்சனுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் தரேன். ப்ளே ஸ்டேஷனில் அவெஞ்சர்ஸ் பீட்டா வெர்ஷன் ப்ளே பண்ண ப்ளஸ் மெம்பர்ஷிப் வேணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் மெம்பர்ஷிப் இல்லாதவங்களும் ப்ளே ஸ்டேஷன் 4-ல ஓப்பன் பீட்டா வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி விளையாட முடியும். அதே மாதிரி எக்ஸ்பாக்ஸில் விளையாட நினைக்கிறவங்களுக்கும் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்ட் மெம்பர்ஷிப் அவசியம் இல்லை. ஸ்கொயர் எனிக்ஸோட ஃப்ரீ மெம்பர்ஷிப் இந்த கேமை ப்ளே பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவுக்கான டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கொயர் எனிக்ஸ் மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் லாகின் பண்ணக்கூடிய லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த அவெஞ்சர்ஸ் பீட்டா வெர்ஷனில் உங்களால் மிஸ் மார்வல் அதாவது கமலா கான் அண்ட் ஹல்க், அயன்மேன், பிளாக் விடோ இந்த கேரக்டர்ஸில் ப்ளே பண்ண முடியும். அதே மாதிரி கோல்டன் பிரிட்ஜ் ஹீரோ மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனில் உங்களால் தார் அண்ட் கேப்டன் அமெரிக்காவாகவும் ப்ளே பண்ண முடியும். அவெஞ்சர்ஸ் பீட்டா வெர்ஷன் ஸ்கொயர் எனிக்ஸ் சர்வரோட எதனால் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற டவுட் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.